வணக்கம். இன்றைக்கி நம்ம போகிறோம், இன்றைக்கி வந்து மக்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை, அதாவது நம்ம வந்து புத்தாண்டு வீடியோவிலேயே பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்கிற அளவுக்கு லேட்டாக தான் போட்டோம், அதனால் பொங்கல் வீடியோ லேட்டாக தான் வந்திருக்கு. ஃபெப்ரவரியில் என்ன வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள், இல்லை ரிப்பப்ளிக் டே தின வாழ்த்துக்கள், இல்லை கோவேக்சின் வருது இல்லையா அதற்கான வாழ்த்துக்கள். இந்த 2021 ஆரம்பிச்சது இல்லை, அது வந்து நான் நினச்ச மாதிரியே ஆரம்பிச்சிருச்சுங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது தேட்டரில் படம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, பல வறுவல்களை போடலாம், வறுவல்கள் போடலாமோ இல்லையோ, படங்கள் வந்து நிறையா இருக்குது. மக்கள் மறுபடியும் தியேட்டருக்கு போகிற ஒரு பழக்கம் வந்து ஒரு புது வேரியண்ட்டு ஒரு புது ஸ்ட்ரெயின் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அதில் நம்ம சந்தோஷப்படுறத தவிர வேறு என்ன இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு கேள்வியும் உருவாச்சு, பொங்கல் வின்னர் எது? வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர். பொங்கல் வின்னர் கண்டிப்பாக மாஸ்டர், ஏன்னா அதுதான் வந்து வசூலில் சாதனை படைத்தது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்லாம் ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா. அதாவது வசூல் வந்து எந்த படம் வேண்டுமானாலும் பண்ணலாம், ஆனால் மக்களின் மனதில் நின்ற படம்னு ஒரு படம் இருக்கும். என்ன படம்? ஸ்டைலிஷான ஒரு ஆக்டர் வந்து நடித்து கண்டிப்பாக ஈஸ்வரன் இப்படி நினைப்பாங்க நிறைய பேர், அங்கே தான் தவறு இருக்குது. கருத்துக்கள் வேணும், கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள். அந்த மண் சார்ந்த கருத்துக்கள் இல்லாத எந்த படமுமே தோல்வி படம் தான் எனக்கு பொறுத்து. மண் சார்ந்த கருத்து பூமி, மண் சார்ந்த கருத்துக்கள் யார் வேணால் சொல்லலாம், ஆனால் அதில் வாழ்வியல் இருக்கணும். இளைய மக்களோட வாழ்வியல்னு ஒன்று இருக்குது, பப்பாட்டி வந்து அப்பனும் மகனும் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான வாழ்வியல் சிக்கல்லாம் இருக்குது பற்றி, அதை அணுகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. வாண்டிதான் பொங்கல் விட்டு இல்லை, விக்ரம் பிரபு நான் எத்தனை இடங்கள் பார்த்துருக்கேன், இந்த அளவுக்கு கடுமையான ஒரு உழைப்பு எந்த படத்திலுமே இல்லை. ஸோ ஹீ டிசர்வ்ஸ் அண்ட் அப்ளாஸ். முத்தையா படங்களுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று இருக்குது, படம் வந்து ஸ்பான்சர்ட் பை இந்த பியர்ட் ஆயில் கம்பெனி. ஸோ அதனால் என்ன ஆயிருது அப்படிங்கன்னா, அவர் படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரும் காட்டு தாடியும் மீசையுமாக அப்படி காட்சிப்படுத்தப்படுவார்கள். அந்த மாதிரி தன் படத்திற்காக உடலை வருத்தி கஷ்டப்பட்டு தாடி வளர்த்தி அதில் பியர்ட் ஆயில் ஷாம்பூன் போட்டு வளர்த்தி நடிக்கிற ஒவ்வொரு நடிகருமே பாராட்டப்பட வேண்டியவர். அந்த வகையில் விக்ரம் பிரபுவுக்கு இந்த படம் ஒரு முத்தாய்ப்பான ஒரு படமாக அமைந்திருக்கிறதுங்கிறது முத்து முத்து சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான கருத்து. இப்படியாக பொங்கல் வின்னர் அப்படிங்கிறது புலிக்குத்தி பாண்டி அப்படிங்கிறனால அது வந்து வெற்றி பெற்ற படம் என்பதால் அதை வந்து நம்ம இந்த வாரம் ரோஸ் செய்ய போகிறதில்ல, அது மக்களின் பார்வைக்கு நம்ம விட்டு விடுறோம். வெற்றி பெற்றவர்கள் விரும்பும் பாண்டி புலி பாண்டி சார். அதுக்கடுத்து ரன்னர் அப்பில் இருக்கிற பூமியை எடுக்க போகிறோம், பூமியை எடுக்க போகிறோம். பூமி அப்படிங்கிற படம் வந்து லக்ஷ்மண் அப்படிங்கிற டைரக்ட் பண்ணியிருக்காரு, போகன் ரோமியோ ஜூலியட் இந்த மாதிரி படங்களை எடுத்தவர். இந்த பூமி படத்தை நிச்சயமாக நான் ஒரு சில விஷயங்களுக்காக பாராட்டி ஆகணும். அதில் என்னதான் அந்த குறை சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா இருந்தாலும் அதோட இன்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரிஜினலாக இருக்குது, அதோட சோல்ங்கிறது. இந்த படத்தை வந்து நான் நிச்சயமாக ஒரு பெஞ்ச் மார்க்காக பார்ப்பேன். தமிழ் சினிமாவில் கிரின்ஜ் கிரின்ஜை வந்து டிஃபைன் பண்ணணும், ஈவன் பூமியை வச்சு தான் டிஃபைன் பண்ணணும். அந்த இன்டென்ஷன் இருக்குல்லையே அது ரொம்ப ஒரிஜினலாக இருந்தது. வேற ஏதாவது ஒரு கிரின்ஜ் படம் வந்துச்சுன்னா இது பூமி அளவில் ஒரு 50% இருக்குது, பூமி அளவில் ஒரு 30% கிரின்ஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ண அளவு வச்சுக்கலாம். இந்த படம் ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமரோட ஆரம்பிச்சது, அது வந்து ரொம்ப தேங்க்ஸ் கார்டு, ஒரு பேசிக்கான ஒரு நகக்கண் இந்த அளவுக்கு இருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா இந்த அளவுக்கு அறிவு இருந்ததுன்னா அது டிஸ்க்ளைமர், உங்களுக்கு தெரிஞ்சிடலாம் ஓ இவனுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறான், அப்போ படம் என்ன மாதிரி படமாக இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். அந்த கார்ப்பரேட் சாமியார் ஹக்கி பேசுதே அவன் உட்காந்துருந்தான், அதை பார்க்கும்போதே எனக்கு வந்து புல்லரிப்பு இருந்தது, எவ்வளோ பெரிய ஒரு இயற்கை ஆர்வலர் அவர். இல்லை இயற்கை அது வந்து குரூப்பில் டூப் மாதிரி தான் இருக்குது, அவர் வந்து ஒரு சாதாரண ஆசாமியே கிடையாது, பெரிய சயின்டிஸ்ட்டு. ஒரு அம்மாவுக்கு வந்து ரெண்டு குழந்தை ட்வின்ஸ் பிறக்கிறது அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு மாதிரி பாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு மாதிரி பாலும் சுரக்கும் அப்படின்னு சொன்னாலே அங்கே போய் இருக்கிற நீ வாய் வைக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அரசு பள்ளியெல்லாம் பிரைவேட்டில் கொடுத்துருங்க, அரசு ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, தேவையில்லாத வேலை, உங்களுக்கு எது பண்ணும், நீங்கள் வாங்க எங்களுடைய ஆசிரமத்துக்கு என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்க. இப்படி அனுதினமும் தன் வாயின் மூலமாக எச்சத்தை உமிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் வாழும் வவ்வால் அவர். ஐயா வணக்கம் ஐயா, உங்களை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு. அடுத்ததான் இன்னொரு தேங்க்ஸ் காரம் வந்துச்சு, மதன் கௌரி அண்ட் தமிழ் பொக்கிஷம் அண்ட் அதர் இன்ஃபர்மேட்டிவ் கான்ஸ்பிரசி கண்டர்வலன்ஸ். அதை பார்க்கும்போது எனக்கு திருப்தியாக இருந்தது, ஓகே எங்க ஆரம்பிச்சு எங்க முடியணுங்கிற அந்த ஆர்க் வந்து கரெக்டாக இருந்தது. இப்படிப்பட்ட டிஸ்க்ளைமரோட படம் ஆரம்பிக்குது. படம் ஆரம்பிக்குது எங்க ஆரம்பிக்குதுன்னா, பூமிநாதன் அப்படிங்கிற நம்ம ஹீரோ எல்லாருக்கும் ஒரு லெக்சர் எடுத்துட்டு இருக்காரு, மார்ஸ்ல உயிர் வாழ முடியுமா முடியாதா. நான் ஒரு சயின்டிஸ்ட் அவரு, ஸோ மார்ஸுக்கு பயணப்படுறதுக்கு ரெடி ஆகிட்டு அவருடைய குழந்தை காலம் முதலே அவர் இப்படிதான் இருந்திருக்கிறாரு, குளத்தி குழந்தையாக. எல்லாரும் வந்து ஏ ஃபார் ஆப்பிள்னு படிச்சுட்டு இருக்கும்போது நம்முடைய பூமிநாத் என்ன படிச்சிருந்தாருன்னா ஏ ஃபார் அப்பரச்சர் ஆப்பரேட், அந்த ஒரு கிறுக்கன் தான் வந்து நம்மளுடைய பூமிநாதன். இவர் அந்த மார்ஸ் மிஷனுக்கு போகிறதுக்கு பல ஆயத்த வேலைகள்லாம் செய்கிறார். அந்த முக்கியமான வேலை என்னென்னா, ஸ்டீம் பாத் எடுத்துக்கிட்டே வந்து ஒரு வைட்டமின் டேப்லெட் வாயில் போடுறாரு, உடனே அவருடைய நுறையீரல் வந்து ஆக்சிஜனுக்கு பதிலாக CO2 எடுக்க ஆரம்பிச்சு. நல்ல மருந்தையா இல்லை, இப்படி ஒரு நல்ல மாத்திரை இருக்குது, அப்புறம் எதுக்கு மார்ஸுக்கு போகணும், இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு சுவாசிச்சுட்டு பொல்யூஷன் இருந்தாலும் பரவாயில்லன்னு வாழ்ந்துட்டு போயிடலாம்ல, அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வருது இல்லையா.
அடுத்த பூமிநாதனாக ஒருவர் இங்கே உருமாறி கொண்டிருக்கிறார். அவன் தான் ஏதோ சொல்லிட்டு இருக்கல, நீ இல்ல மார்ஸ் எவ்வளவு பெரிய நாடு, அங்க போய் நம்ம சாதி கொடியை நட்டு வச்சோம்னா தான் தம்பி நம்மளுடைய இனத்துக்கே பெருமை. சோ இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, அவங்க அம்மாவை பார்க்க போறாரு. சரண்யா மேம் அவங்களை பார்த்ததும் அந்த A4 அப்பர்ச்சர் ஆஃப் ரேடார் சொன்ன வயதிற்கே சென்று விடுகிறார். அங்கிருந்து அவங்க அம்மாவை அழைச்சிட்டு எங்க போறாரு, இந்தியாவுக்கே வருகிறார். அந்த அம்மாவுக்கு ஒரு பணி வந்து எதுவுமே இல்லை. நம்மளுடைய சமூக கட்டமைப்புங்கிறது நமக்கு தெரியும், ஒரு தாய் என்பவள் குறிப்பா சரண்யா பொன்வண்ணன் அவங்க நடிச்ச அந்த தாய் கேரக்டர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் பண்றதுக்கு இருக்கும் மகனை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு தாய். ஆனா இந்த படத்துல அந்த ஒரு வேலை இல்லை அந்த அம்மாவுக்கு. அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்க, பாட்டு கடையில ரேப் போட ஆரம்பிச்சாங்க. அடிச்சு அடிச்சு பட்டே கலப்பு. வீரசிம்மன் ஐயா வந்து வெளியூர்ல சுத்திட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்தது. பேட் பாய் பரணியிடம் ரேப் கட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த வீரசிம்மன் ஐயாவிடம் இவர் வந்து தொடர்பில் இருந்திருக்கலாம், ராப் கற்றுக்கொள்ள தொடர்பில் இருந்திருக்கலாம். இந்த பாட்டுக்கு நடுவில் சில பல கிராம சீக்வன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. உலக்கையில குத்துறது, அம்மியில அரைக்கிறது, ஒரு பொண்ணு கல்யாணம் அப்படியே அழுதுட்டே போறது, அப்படியே என்ன சொல்றதுங்க கிராமங்கள்லாம் சே கிராமத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. கிராமம்னாலே அழகுதானா சார், இந்த பெண்கள் சமைக்கிறது வேற எங்கேயா பார்க்க முடியுமா? என்னதான் இருந்தாலும் அந்த அம்மாவோட டேஸ்ட் அந்த கையில தான் சார. எல்லாம் கிடையாது, நீ அரைச்சானா அதே டேஸ்ட் வரும். நீ அரை அது நம்ம பண்ண முடியாதுங்கிறது இதுக்காக தான் வந்து இப்படி சொல்றது. கவர்மெண்ட் வந்து ஃப்ரீபி கொடுக்கறத வந்து கிண்டல் பண்றாங்க. என்ன ஃப்ரீபி கொடுத்தாங்க, முதல்ல என்ன கொடுக்கறாங்க, மிக்ஸி கொடுக்கறாங்க, கிரைண்டர் கொடுக்கறாங்க, லேப்டாப் கொடுக்கறாங்க. வேலை கம்மியாகும், அவங்களும் படிக்கிறதுக்கு எங்கேயாவது போவாங்க, போயிட்டு நாசா வந்து இந்த பூமிநாதன் மாதிரி மற்ற பெண்களும் படிக்க போவாங்க. ஆனா அது இவங்களுக்கு ஏத்துக்கிறதுக்கு மனம் இல்ல. அது விதவிதமா சொல்லுவானுங்க, பொண்ணு அரைக்கிறானா அது எக்ஸசைஸ் சார், நீ ஆசனம் பண்றா. எவ்வளவு நாள் தான் அவங்களுக்கே இந்த உடல் வலிமை எல்லாம் வந்துகிட்டு இருக்க போகுது, நீ பண்ணு உன்னுடைய உடலை மெருகேத்து. இந்த பாட்டு நடுவில் ஒரு அருமையான ஒரு வரி வருது, 1000 வருடத்திற்கு முன்னால் நம்மளுடைய சித்தர் சொன்னதெல்லாம் இப்பதான். இவ்வளவு அறிவார்ந்த பிள்ளை தானே நீ, நம்ம ஊர் பிள்ளை தானே நீ, இன்னும் மைத்துக்கு நாசால போய் வேலை பாக்குற, அப்படி வேலை பாக்குறீங்கன்னா ISRO போய் வேலை பாடுறா அப்படிங்கிற கேள்வி வருது. பூமி நீ ஒரு மனிதனாக ஒரு நிஜ வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருந்தா உங்ககிட்ட கண்டிப்பா கேட்டுப்பேன், என்ன பண்ணி எங்க போன, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் நாசால போயிட்டு வேலைக்கு போறது, அப்புறம் அவனுங்களே நக்கல் பண்ணி பாட்டு போடுறது. ISRO போ, அதை பாட்டா போடு, நம்ம முன்னோர் அன்னைக்கு சொன்னது இன்னுமே ISRO கண்டுபிடிக்கலன்னு சொல்லு, இந்திய கவர்மெண்ட் கிட்ட பிரச்சனையாயிரும் நீ ஃபீல் பண்ற பூமி, புரியுது. அதனால தான் என்ன பண்ணிக்க, இந்த பாட்டை பாடணுங்கிறக்காகவே நாசாவுக்கு போயிருக்கேன், அந்த காசுல சோறு திங்கிறேன், அந்த காசுல தான் வந்து பண்ண ஆரம்பிக்கிறேன், செரிக்கு மாடாது பூமி, நான் திட்டுறேன்னு நினைக்காதப்பா. ஒரு அண்ணனா சொல்றேன், அண்ணன் தான் தம்பியா, தம்பி வயதளவில் நான் தம்பியா இருந்தாலும் மென்டல் மெச்சூரிட்டியை பார்க்கும்போது உனக்கு நிச்சயமா நான் அண்ணன் தான்ப்பா. நீ போய் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணு, நிச்சயமா இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு, மெடிசன் எடுத்துக்கோ. இப்படி பாட்டு முடியறதுக்கும் ஒரு ஊருக்கு வர்றதுக்கும் கரெக்டா இருக்கு. ஊருக்கு வந்தவங்க தன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு ஊர் சுத்த கிளம்பிடுறாரு. இங்க போறாங்க பழைய ஸ்கூலை பார்ப்பதற்காக. அப்போ அவருடைய நண்பர் கேட்கிறாரு, நம்ம ஸ்கூல் எப்படி மாறிச்சு பத்தியா மச்சா அப்படின்னு. அதற்கு இன்னொரு நண்பர் சொல்றாரு, அவனுக்கு தெரியாதா போயிட்டா இருந்தது பாய் ஸ்கூலா மாறினது அவனால தானே. ஏன் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஏன்னு கேட்கறோம். நடுவுல ஒரு கேள்வி வந்து கேட்கிறார் நம்மளுடைய பூமி சக்தி. அப்போ வந்து நம்மளுடைய சதீஷன் படிக்கிற நண்பர் வந்து சொல்றாரு, இன்னும் நீ அவட ஞாபகம் வச்சுட்டு இருக்க. ஆமாடா எப்படி இருக்க, அவன் இன்னும் நீ சின்ன வயசுல கிஸ் அடிச்சப்ப பயந்த அதே பயந்தாங்கோழி மாதிரியே இன்னும் இருக்காடா. இந்த இடத்துல ரிவீல் பண்றாங்க இல்லையா, ஸ்கூல் வந்து ஏன் கோயில்ல இருந்து பாய்ஸ் ஒன்லி ஸ்கூலா மாறுச்சுங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. நான் நினைச்சேன் பூமி மட்டும்தான் அப்படின்னு, அந்த ஊரே அப்படிதான் இருப்பானுங்க போல. இப்போ பாய்ஸ் ஒன்லி ஸ்கூல் ஆயிடுச்சு, இப்ப ரெண்டு பசங்க கிஸ் அடிச்சா என்னவா மாத்துவாங்க, கோயில மறுபடியும் கோயில யாருக்கு சேர்த்து மறுபடியும் இருக்கணும் இல்லடா நீங்க. ஆனா இப்போ நம்ம வந்து எக்ஸிட் கொடுக்காம என்ன பண்ணி இருக்கோம், படத்தை தாண்டி போய்கிட்டே இருக்கும். அரஜான் கண்டென்ட்டுக்காக இது பண்றோம் சார், பார்த்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. அங்கிருந்து பூமி வந்து சக்தியை தேடி பயணப்படுகிறது. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான கேரக்டர் தான் சொல்லணும், கியூட்டான எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துட்டு செம்மையா பியூட்டிஃபுல்லா. அவளை நிச்சயமா சொல்றேன், யார் பார்த்தாலும் அவளை வந்து வேண்டாமே சொல்ல முடியாது, கல் எடுத்து அடிச்சு அவளை துரத்த வேண்டும் என்பது போன்ற ஒரு கியூட்னஸ் அவகிட்ட இருக்கும். ஊசியை பார்த்தோம் இப்படியே நம்மளுடைய கவனம் வந்து அந்த கியூட்டான சக்தி இருக்கா இல்லையா அவன் மேலே போகுது அப்படி. ஆனால் அது ரொம்ப நேரம் நீடிக்கல, டக்குனு வந்து பூமி வந்து நம்மளுடைய கவனத்தை ஈர்த்துறாரு. அவர் வந்து ஒரு சாதாரண ஆளே கிடையாது, ஒரு வைரப்பிடிங்க நிஜமாவே மயிரை பிடுங்கி அதில் டெஸ்ட் பண்ணி அவளுடைய ஃபீலிங் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அப்போதான் வந்து நம்மளுடைய ஹீரோன் MG வராரு. இல்லை என்னதான் ஒரு 4 செகண்ட் வந்தாலுமே மசருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு இந்த வீடியோ பார்க்குறப்போ தெரிஞ்சு. அதுதான் MG-னாவோட ஸ்பெஷாலிட்டியே, 4 செகண்ட் வந்தாலும் டக்குன்னு அதை ஃப்ளாஷ் பண்ணி விட்டு போயிடுவாரு. என்னதான் வந்து சக்தியின் மேல் இவ்வளவு வன்மங்கள் தெளிக்கப்பட்டாலும், வன்மம் கிடையாது இது வந்து பொதுவான கருத்துக்கள் தான், வன்மங்கள் தெளிக்கப்பட்டாலும் அவங்கள வந்து பாராட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கு, அவங்களோட உடை தேர்வு. அந்த கிராமத்திலையும் கூட காஸ்டியூம் டிசைனர் வச்சு இந்த மாதிரி கிளாசியான ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இந்த ஊருக்குள்ள கிறுக்குத்தனமான கேரக்டரை நடமாடிக்கொண்டிருக்கு. இதற்கிடையில இங்க வந்து ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு ஆளா வர்றாரு நம்ம பலிகடா வேலுச்சாமி.
பலிகடா என்ன பலிகடா சாதிப்பெயர் அது. ஓ, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்தோன்னா பலி கொடுக்கறதுக்குன்னே ஒரு கேரக்டரை நேர்ந்து விட்டுருப்பாங்க. ஆஹா, எப்போ கொல்ல போகிறான்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம தோணிக்கிட்டே இருக்கும், உறுத்திக்கிட்டே இருக்கும், ஒரு ஒரு ஆர்வம் இருக்கு. நம்ம வேலுசாமியை பார்க்குறப்ப அந்த ஆர்வம் உங்களுக்கு தொட்டிருக்கிட்டு எப்படி சாகப்படுறாரு எப்படி சாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நினைச்சோம். அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய நிலம் வற்றி போயிருது, பயிர் கருகி போயிருது, கலெக்டர் வந்து அவரை பார்க்காம இன்சல்ட் பண்ணிடுறது, தடியடி நடத்தப்படுகிறது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கிய கடனுக்காக தீக்குளிக்கிறார். அவர் பயிர் எவ்வளோ கருகுச்சுன்னு தெரியல, அந்த அளவு கூட அவர் மயிரும் மீசை மயிரும் கருகவில்லை. அங்கே செத்தவங்க குடும்பம் 2 லட்சம் ரூபாய்க்கு கேட்க அழுதுகிட்டு இருக்கு. உங்களுக்கு எதுக்கு மோனை கேட்குது? எதுக்கு மோனைக்கே இல்லை, வாட்ச் ஆஃப்டர் த பிரேக். இதற்கு காரணம் நிச்சயமா இருக்கு, சயின்டிபிக் காரணங்கள் நிச்சயமா இருக்கு. அப்படியா? ஆமா, கிராமத்தில் வாழ்றாங்க, மண்ணில் வாழ்றாங்க, மண்ணில் விவசாயம் வாழ்றாங்க. அவனுடைய அந்த அந்த ஒரு இயற்கை சூழல் வாழ்வியல் அந்த செக்கில் ஆட்டு எண்ணெய் அது அப்படியே மண்டையெல்லாம் அப்படியே ஷீல்டு மாதிரி ஆயிரும். உனக்கு ஒன்று தெரியுமா, விவசாயியில ஹெல்மெட்டே போட மாட்டாங்க, அந்த முடி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங். கருகருகருன்னு இருக்கிறதுங்கிறது வேற, உங்களுக்கு ஆக்சிடென்ட்டே ஆனாலும் வந்து அதில் இம்பாக்ட் வந்து முடி எடுத்துக்கும், உன் தளத்தை பிடிச்சிடும். நிஜமா தான் சொல்றேன், நம்மளையும் தான் பாரு, கேட்டு பாரு, நீ போய் எந்த ஒரு வெப்சைட் பண்ணலும் கேளு, யார் வீடியோ போட்டிருக்கா, இப்படி நாளைக்கு ஒருத்தன் சொன்னான்னா கேட்பானுங்க. இந்த ஒரு கோர நிகழ்வுக்கு அப்புறம் என்ன ஆகுது, விவசாயத்துறை மந்திரி வராரு, வந்துட்டு எவ்வளவு நல்லது பண்ணாலும் விவசாயி செத்து போயிட்டே இருக்கீங்களா அப்படின்ட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இழப்பீடு கொடுக்குறாரு. அப்ப கன்னிங் பூமி அப்பியர்ஸ் ஃப்ரம் நோவர். அங்க மந்திரி பார்த்து அப்படியே கேமரா மைக் எல்லாமே இருக்கு, பூமி அப்படியே வர்றான், எல்லாம் ஃபோக்கஸ் பூமி. மந்திரி பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கா, பூமியோட சூத்து தான் வந்து மக்களுக்கு தெரியும், ஆனா எப்படியும் தெரியல மினிஸ்டர் பார்த்து கேட்கறதெல்லாம் வந்து அங்க டிவியில லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன தெரியுமா, நான் நசில் இருந்து மக்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புறேன், இந்த 2 லட்சம் ரூபாய் வேண்டாம். அங்க அவங்க அம்மா அப்படி பார்க்கணும். அந்த இடத்துல தான் வந்து ஒரு திருப்பம் ஏற்படுது. என்னன்னா அமைச்சர்கிட்ட ஒரு சவால் விட்டுருக்காரு, விவசாயத்தை நான் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸா மாத்தி காட்டுறேன். உடனே ஒரு போன் நாசாலேருந்து, அங்கே என்னடா சொல்லி பண்ணிட்டு இருக்கிற, இன்னும் தேவையில்லாதெல்லாம் உளறி நாசாவின் பெயருக்கு பங்கம் விளைவிச்சிருக்கு, வாடா இங்கே நாசாவிற்கு போய் அப்பியர் ஆகிறாரு. லீவுக்கு போனியா, சென்ட் பாட்டில் வாங்கி கொடுத்தியான்னு இல்லாமல் அங்கே பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, சூத்த மூடிட்டு இனிமேல் வேலை பாரு, இல்லை அப்படின்னா 70 மில்லியன் கட்டு. பரவாயில்ல, நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓப்போ $70 மில்லியன் கட்டுற அளவுக்கு அவனுக்கு பவர் இருக்குது. அது போக ஊருக்கு வந்து ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்குன்னா சம்பளம் என்ன லெவலில் இருக்கும். அவன் உட்காந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஊருக்கு வந்து ஃபார்ம் ஆரம்பித்தோடனே பாட்டு, இலவச மின்சாரம் வேண்டாம், லோன் இதுக்கு தள்ளுபடி, இதை வந்து ஏதோ கேவலமாக இந்த உங்ககிட்ட காசு இப்போ மூடிட்டு வர்றான், உனக்கு வேணான்னு சொல்கிறான். இந்த இடத்துல தான் நம்ம என்ன ஆயிரம் ஜெயரஞ்சனா ஆகணும், உங்க வேணா இல்லை விட்டு போயிரு, நீ தேவையில்லாமல் அவன்கிட்ட போய் நோண்டிட்டு இருக்கிற, அவனுக்கு வேணா வாங்கிக்கிறான், உனக்கு எதாவது பிரச்சனையா, நீ நான் சார் 70 மில்லியன் கடை ரெடியாக இருக்க, எங்கே அவன் கட்டுவானே முடியாது இல்லை உண்டே மூடிட்டு இருக்கேன். அவர் வந்து தன்னுடைய மாடலாக நினச்சி எல்லாரையுமே அதே மாதிரி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இவன் என்ன பண்ணுறான், ஊருக்கு வந்துட்டு ஐயா இங்கே ஏதாவது வயல் வேலை இருக்கா ஐயா அப்படின்னு கேட்கல, டைரெக்டாக போனவொடனே என்ன பண்ணுறான், போர் போட்டிருக்கணும், நல்ல வசதியான ரோடு இருக்கணும், அப்புறம் வேற என்ன, ஆ வேலியெல்லாம் போட்டிருக்கணும், மிருகம்லாம் உள்ளே வரக்கூடாது, அது போக அந்த குடில்லாம் அமைச்சு ஆட்டு மந்தைகள் இதெல்லாம் வச்சிடணும், ஆட்டு மந்தை கோழி குஞ்செல்லாம் தூக்கி உள்ளே ரெடி பண்ணிடலாம். அதாவது உனக்கு கடைநிலை ஊழியமாக இந்த நாற்று நின்றது இதுக்காக மட்டும் ஒரு நாள் வேலைக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு போவாங்க, இவங்களை பார்த்தீங்கன்னா கவலையே கிடையாது. நீ என்ன எல்லாத்துக்குமான எக்ஸாம்பிள் நினச்சிட்டு இருக்க, பண்ணையாடுறா நீ. அதாவது இங்கே யார் விவசாயி அப்படிங்கிறதுலையே ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. இதில் இந்த கூலி ஆட்களாக வர்றாங்கள, விவசாய கூலியில் வர்றாங்க, அவங்கள பார்த்தாலே இவங்களுக்கு நக்கல் தான். 100 நாள் வேலை திண்ட வந்ததுக்கப்புறம் யாருமே வரமாட்டேங்கிறாங்க, அதை விட 50 ரூபா சம்பளம் கூட வச்சு கூப்பிட்டீங்கன்னா எவ்வளோ வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, அது கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே போயிட்டு அவங்க கொஞ்சம் ரெஸ்பெக்டபுளாக இருந்து பழகிட்டாங்கல்ல, அதை வந்து இவங்களால பொறுத்துக்க முடியல. இப்படி ஒரு வழியாக அவருடைய ஃபார்மை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்கிறாரு. அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், ஒரு பெரிய ஒரு டிரான்சிஷனை பண்ணுறாரு அவர் வந்து ஃபார்மிங்கில். முன்னாடி வந்து இருந்த முறைகளெல்லாம் அப்படியே மாறுது, அந்த சக்தி வந்து ஒரு மாடனாக இருந்தாங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா தாவணியும் இதையும் கட்டிக்கிட்டு குடும்ப பெண்ணாக மாறிட்டான். இப்படி சக்தி வந்து பூமிக்காக தன்னை மாற்றிக்கிறோம், பெருமளவில் மாற்றிக்கிறான். அதே சமயத்தில் பூமி என்னாக்குறான், கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுறான். ஆரம்ப காட்சியில் ரொம்ப செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்கான், அவளை பார்த்த உடனே கையை வச்சிடறான் அவன் மேலே அப்படின்னு சொல்லி. ஆனால் காட்சிகள் நகர செக்ஷுவல் ஆக்டிவ்னஸ் வந்து மட்டுப்பட்டுக்கிட்டே வருது. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்படி விவசாயத்தில் வந்து ஒரு புரட்சியே பண்ண நம்ம பூமியை வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. அம்மா என்னமாச்சு உங்களுக்கு, அவர் கூப்பிட்டு முதல் கேள்வியை கேட்குறார், எப்படி வந்து சக்தியோட ஆடையை இப்படி மாற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இரண்டாவது கேள்வியா நமக்கு காட்டப்படுற கேள்வி என்ன கேள்வி, காட்டப்படுற கேள்வி என்னன்னா, நீ எவ்வளோ பெரிய காரியம் பண்ணீங்க தெரியுமா, எவ்வளோ பெரிய சவால் இருக்கீங்க தெரியுமா, நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாரு. அவருக்கு தெரியல, பூமி பேச ஆரம்பிச்சாலும் நிறுத்த மாட்டான் அப்படிங்கிறது, ஆனால் முடிகிற வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியல, ஆனால் நமக்கு தெரியும்.
அவர் சொல்கிறாரு, எப்படி ஒரு 2 ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு 6,22,000 ரூபா சம்பாதிச்சேங்கிறீங்க 5 மாதத்தில் எப்படி அப்படிங்கிறாரு. அப்போ வந்து நமக்கும் ஒரு கேள்வி வந்துச்சு, ரேங்க்ஸ் கார்டில் வந்து அக்கி பேசுது அப்படின்னு ஒரு. அப்போ வந்து இவர் சாதா விவசாயம் இல்ல மூலிகை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. இப்படி விறுவிறுப்பாக போகிற இந்த விவாதத்தில் வந்து கடைசியாக அவர் சொல்கிறாரு, முதல்ல வர 1,000 விவசாயிகளுக்கு நான் வந்து விதை திருவிழா வச்சு விதைகளை கொடுக்குறேங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா வாக்ஸ் பாப் நடக்குது. நிறைய பேர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, டென்மார்க்னு ஒரு நாடு தெரியுமா, ஒரு மாடை மட்டும் வச்சுட்டு அவங்க வந்து அங்கே அங்கே பாரு நான் சொல்கிறேன் பாரு, அங்கே மாட்டை வச்சு வெறும் எக்கனாமி மட்டும் தான் பண்ணுறாங்க, இங்கே மாட்டை வச்சு பாலிடிக்ஸே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் அவனோட கெத்து என்ன. இது இல்லை, டென்மார்க்குங்கிறது தமிழ்நாட்டை விட பல மடங்கு சின்ன ஒரு நாடு பரப்பளவில் பார்க்குறப்போ, மக்கள் தொகையில் பார்க்குறப்போ. ஃபேக்ட் செக் நேரம். இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, விதை திருவிழா நடக்கிறது. அந்த நெல் திருவிழாவில் பார்த்தோன்னா அப்படியே வண்டி வண்டியாக மக்கள் விவசாயிகள் வர்றாங்க, வந்து பாரம்பரிய நெல் வகைகளை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வராங்க. ஆனால் வர்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் காதல் இருக்குது. எல்லார் கண்களிலிருந்தும் ரத்தம் சொட்டுகிறது அடி வெண்ணம்மா. ஏன் தெரியுமா, நான் சொல்கிறேன், கிரிஞ்ச் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. கண்கள் பறிபோகிறது பூமிக்கு அது தெரியல, ஏன்னா கிரிஞ்ச் அவர் தானே சப்ளை பண்ணுறாரு, அவருக்கு தெரியல ஐயோ ஏன் இப்படி விழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூக்கிட்டு. உன்னாலதான்டா, உன்னாலதான் நீ பேசுறத கேட்கறது மட்டும் கிடையாது, கண்ணில் பாக்குறாங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஐயோ கிரிஞ்சா இருக்கே கிரிஞ்சா இருக்கே. தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. கழுத்தில் ஒரு ஓட்டை, என்ன சார் இது ஓட்டை, மேக்னிஃபைங் கிளாஸ் எங்க 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 எடுத்து பார்த்தா அதில் வைரஸ் நெளிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் இந்த கேள்வியை கேட்கவே மாட்டேன், ஏன் வந்து வைரஸ் வந்து மேக்னிஃபைங் கிளாஸ்ல தெரியும். எப்படி தசாவதாரத்தில் பைனாகுலர்ல தெரியும் போது இதுல மேக்னிஃபைங் கிளாஸ்ல தெரியக்கூடாதா? கண்கள் பறி போனது உன்னாலதான், அதை ஏத்துக்க மனம் இல்லாம தன்னை கன்வின்ஸ் பண்ணிக்கிறக்காக மனம் என்ன தெரியுமா பண்ணது, ஒரு புது விஷயத்தை உருவாக்கும். அந்த ஹாலுசினேஷன் தான் அந்த மேக்னிஃபைங் கிளாஸ்ல வைரஸா தெரிஞ்சிருக்கு. ஒண்ணுமே இருக்காது, மத்தவங்களுக்கெல்லாம் பார்த்தா நார்மலா இருக்கும், அங்கே ஒண்ணுமே இல்லையே. ஏன் இப்படி சொல்றான், இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் படம் போயிட்டு இருக்கு, அப்படியே கிரிஞ்சுதான் பரவாயில்ல போய்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, படத்திற்கும் நமக்கும் ஒரு இடைவெளி அப்படிங்கிறது இருந்துகிட்டே, ஒரு கான்ஸ்டன்டான ஒரு இடைவெளி, ஒரு 10 மீட்டர் படம் வந்து 10 மீட்டருக்கு அந்த பக்கத்தில் வந்து கிரிஞ்சை ஒளிபரப்பி கொண்டு இருக்கு. காட்சிகள் நகர 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 என்ன ஆகுது, பக்கத்தில் அப்படியே வந்துகிட்டு இருந்தது, பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸ்க்ரீன்லேருந்து அப்படியே ஒரு கை வருது, வந்து இப்படி வந்து மூஞ்சியே தடவிட்டே இருக்கு காட்சிகள் நகர நகர. அதுக்கப்புறம் காதை கண்டுபிடிச்சி கழுத்து மேலே ஏறி உட்காந்து சொதக்குன்னு சொருகுச்சுவார். 13 குடும்பங்கள் இப்படி இலுமினாட்டியின் 13 குடும்பங்கள்ல இருந்து ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் நம்ம வில்லன் ரிச்சர்ட் சைல்டு. அவரின் சார்பாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹாம்பர் காத்துக்கிட்டு இருக்கு. வில்லன் கையில பார்த்தோம்னா ஒரு கண்ணு இருக்கு, எடுத்து நம்ம பூமியோட தலையில வச்சுட்டு இப்ப நினைச்சா நான் உங்களை கொண்டுருவேன். ஆனா பண்ண மாட்டேன், ஏன் செகண்ட் ஆஃப் வேணும். அதுக்கப்புறம் பூமிக்கும் ரிச்சர்டுக்கும் நடக்கிற அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் வந்து நல்லா விறுவிறுப்பா போகுது. ஒரு கார்பரேட்டுக்கும் ஒரு விவசாயிக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேம் மாதிரி ஒரு கோர்ட் காட்சியில் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. வைரஸ் பரவுனதுக்கான காரணம் இவருடைய அந்த கன்சென்டோ மான்சாண்டோவை மாற்றி வச்சுருக்காங்களா, கன்சென்டோ அப்படிங்கிற கம்பெனியிலிருந்து வந்த வைரஸ் தான். அவர் கேட்குறாரு ஜட்ஜ் ஐயா, என்னப்பா உங்கள் தரப்பில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னே வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு, நம்மளுடைய ரிச்சர்டு குழந்தை சொல்றாரு. இப்படி பூமிக்கு வலு சேர்ப்பதற்கான எல்லா வேலையும் பாக்குறது ரிச்சர்டோடைய குழந்தை தன்மை. இதை பார்த்துட்டு ஜஜ்ஜைய வந்து சம காண்டாயிட்டு, அவர் தம்பி உனக்கு என்னப்பா வேணும் சார், எனக்கு வந்து சீட்ஸ் எல்லாம் வேணும் சார். எங்க இருக்கு நீ முதல்ல சொல்லு சார், கலசத்து மேல எல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டாங்க சார். அப்படியா, எல்லாரும் ஓகே போ வெளியப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. மறுபடியும் ஒரு ஃபேஸ் ஆஃப், இப்ப நினைச்சா நான் உன் தலையில 1,000,000,000 கொடுத்து நான் போட்டு தள்ள முடியும், இந்தியாவோட லாவே மாத்தி நான் வந்து ஆனா பண்ண மாட்டோம், எதுக்கு தேவையில்லை, பட் நீ கஷ்டப்படாம என்ன உனக்கு முடியுமோ கிளைமேக்ஸை நகுத்து. அந்த கோயில் கலசங்களிலிருந்து விதைகளை வந்து நம்ம பூமிநாதன் எடுத்து விடுகிறார். எப்படி எடுக்கிறார், ஒரு அன்பானவன் அசராதவன் நடங்காதவன் அதுல வரும்போது கிண்டல் பண்ணோம், அதே மாதிரி ஒரு ஹியூமன் பிரமிட் அமைச்சு தீட்டுப்படாமல் எடுக்கிறார், அதான் அங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படி அந்த புனிதத்தன்மை கெடாமல் எடுக்கப்பட்ட அந்த வோஜின் சீட்ஸ் எடுக்கிறார், கலங்கப்படாம அந்த தீட்டுப்படாமல் சுத்தபத்தமாக இருக்கிற இந்த 100-200 வருடங்களுக்கு முந்தைய அந்த விதைகளை எடுத்து தமிழ்நாட்டுக்கே சப்ளை பண்ணுறாரு. அந்த பார்த்துட்டு நம்முடைய குழந்தை என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற கார்பரேட்டுகளில் இவருக்கு இந்த விவசாயிகளுக்கு சொந்தமான சொந்தக்காரங்களாம் வேலை வைப்பாங்கல்ல, வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அவங்கெல்லாம் வந்து அங்கே சண்டை வர்றாங்க, ஏய் என்னடா புண்டை பண்ணிட்டு இருக்க மேடையில், என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன், 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் நான், அடிமை கார்பரேட் அடிமை, நீ ஏறா நீ நீ என்ன, நீ வந்து இவனுங்களை கார்பரேட் அடிமைன்னு சொல்றியா. அந்த கூட்டத்தில் ஒரு பையன் கேட்கறான், என்னோட வேலை போயிடுச்சு இப்போ என்ன பண்றது. இன்னொரு பையன் முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புறான், நான் இங்கே சாதிய கட்டமைப்புல ரொம்ப அவமானங்களை சந்திச்சு இப்பதான் முத முதல்ல ஒரு ஒயிட் கலர் ஜாப் போறேன், அது உனக்கு பொறுக்கலையா, உனக்கு அதுல மண்ணலி போட்டியடா அப்படின்னு கேட்கறான். நான் என்ன பண்றது, என்ன பண்றது, ஒன்றும் பண்ண வேண்டாம், எங்கள் பண்ணையத்துக்கு வா, என்ன நான் வந்தேன்னா தலைப்பாக எடுத்து இடுப்பில் கட்டிக்கணும் அவ்வளோதான்.
அப்படிங்கிற மாதிரி ஒரு கூலான ஒரு அப்ரோச். அவங்க வர்ற எல்லாத்துக்குமே பண்ணையத்தில் வேலை. இப்போ ஒரு கேள்வி வந்து வருது, குழந்தை கேட்குறாரு இவங்களுக்கெல்லாம் சம்பளம் போடணுமே, அவங்க மாதமான 50,000-60,000 வாங்கி என்னடா பண்ண போகிற அப்படின்னு. அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் சார். இந்தியன் கார்பரேட்ஸ்னு இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு எங்களுக்கு ஃபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. யார் அவங்க சார்? இவர் வந்து திருப்பூரில் காட்டன் இது வச்சிருக்கிறாரு, அங்கே வந்து ஜீன்ஸு டிஷர்ட்லாம் உற்பத்தி பண்ணியிருக்கு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோலா கம்பெனி, இந்தியன் கோலா சார். ஓ, இப்படி 100 கோடிகளை இந்த கார்பரேட்டுகள் கிட்ட இருந்து ஃபண்டா வாங்குறாரு. இதுல எனக்கு இருந்த கேள்வி என்னன்னா, கொஞ்சம் சீன்ஸ்க்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பான், தண்ணி உறிஞ்சிருவாங்க விவசாயிக்கு தண்ணி இல்லை அது இல்லைன்னுலாம் இருப்பான். இப்போ நீ என்ன உறிஞ்சிட்டு இருக்கிறாங்க, எதை உறிஞ்சிட்டு இருக்கிற? ஃபாரின் கோலா உறிஞ்சினா தப்பு, இந்தியன் கோலா உறிஞ்சினா ஓகே. நைஸ் 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 மேன். 5 ரூபாய்க்கு விவசாயி விற்கிற தக்காளி 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க, இடையில இந்த 25 ரூபா என்ன ஆகுது? மீடியேட்டர் எடுத்துக்கிறான். அதை விடக்கூடாது, நம்மளே பண்ணணும். அந்த 30 ரூபாய்க்கு விற்கிற தக்காளி என்ன ஆகுது? தக்காளி சாப்பாடா பண்ணும்போது 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அப்போ என்ன ஆகுது? நம்மளே வந்து ஒரு சின்ன தள்ளுவண்டியே போடுறோம். இங்கே பண்ணையில் 100 ரூபாய்க்கு விளைவிக்கப்படுகிற கோழி என்ன ஆகுது? அப்சல்யூட் பார்பிக்கு போகும்போது 800 ரூபாய் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறோம்? செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸை ஓப்பன் பண்ணுறோம், பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்ஸை ஓப்பன் பண்ணுறோம். அப்புறம் என்ன ஆகுது? நம்ம விளைவிக்கிற காட்டன் ஜீன்ஸாக மாறும்போது எவ்வளோ ஆகுது? 2,000 ரூபாய் ஜீன்ஸ் கம்பெனியை ஆரம்பிக்கிறோம். இப்படி நான் எப்படி உங்கள்கிட்ட 5 ரூபாய்க்கு இன்னைக்கு பணக்காரனாக இருக்கணும், அது மாதிரி இன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொரு கம்பெனியை ஆரம்பித்து பணக்காரனாகிடலாம். இந்த இடத்துல ஒரு டிரான்சிஷனை நீங்கள் கவனிக்கணும். நான் முன்னமே சொல்லியிருந்தேன், ஆரம்ப காட்சிகளில் செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பூமிநாத் காட்சிகள் நகர நகர மட்டுப்பட்டுக்கிட்டு வராரு. அவருடைய செக்ஷுவல் ஆக்டிவ்னஸ் வந்து கம்மியாகிட்டே வருது. அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் விளக்க கடமை விட்டுக்கிறேன். பூமி வந்து விவசாயத்தில் மட்டும் புரட்சி செய்யல, அவர் ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார், ஒரு புது செக்ஷுவாலிட்டியை ஃபைன் பண்ணுறாரு, பூமி செக்ஷுவல். அதாவது பூமியை பார்த்தாலே அரோசல் ஆகிவிடக்கூடிய ஒரு செக்ஷுவாலிட்டி. இப்படி பூமி செக்ஷுவலாக ஆனதுனால தான் என்ன ஆயிடுச்சு, சக்தியின் மீதான ஈர்ப்பு குறைஞ்சி போச்சு. இப்போ நீ நைட்டு வந்து பான் பார்க்கணுன்னா என்ன பண்ணுவேன்? ஏதோ வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் மேப் ஓப்பன் பண்ணி கையடிக்கிறாயா? மண்ணை நேசிச்சு 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 அது ஒரு கட்டத்தில் காம வெறியாக மாதிரி பூமி சுற்றிட்டு இருக்கிறான். அதாவது பூமி செக்ஷுவல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு விளையாட்டாக தெரியலாம், ஆனால் உண்மையாகவே அப்படி வாழ்வது என்பது ஒரு கடினமான ஒரு விஷயம். ஒரு மண் ரோட்டில் நடந்து போக முடியாது, நாலு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போக முடியாது, எல்லா இடத்துலையும் மேப்பை தொங்க விட்டுருப்பாங்க, குளோபை பார்த்தா ஓக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் நிச்சயமாக பூமி செக்ஷுவல் மக்களை பற்றி அவர்களுடைய உரிமைகளை பற்றி பேச வேண்டிய நாள் வந்து வெகு தொலைவில் இல்லை. இப்படி விதை புரட்சி மூலம் நம்ம பண்ண பொருட்களை எல்லாம் என்ன பண்ணுறாரு பூமிநாதன், சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மக்களுக்கு நான் நல்ல பொருட்களை கொடுக்க போகிறேன், இனிமேல் உங்கள் கார்பரேட் பொருட்கள்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு கொண்டு போக போகிறாரு. அப்போது ஒரு சின்ன இடர்பாடு இல்லைனால அப்போ நான் ஒரு விஷயத்த கவனிக்கிறேன். என்னென்னா ஆரம்பத்தில் அந்த திருவிழா ஒன்று நடந்திருக்கும், பாரம்பரிய நெல் திருவிழா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ் பரவச்சு, கிரிஞ்சு வைரஸ்ன்னு நம்ம சொன்னோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டு இருந்திருக்கு யாருக்குமே தெரியாமல் அந்த ஊர் ஊராக பரவிட்டு இருந்திருக்கு. பாட்டசியில் பார்த்தா எல்லாம் வெறி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னுடைய 1 மாதம் சம்பளத்தை விட்டு கொடுக்குறேன் அடி, நான் நீ பல கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு 500 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி சக்தி மாதிரி ஒரு பொண்ணு வேறு பக்கத்துலேயே இருக்குது, உனக்காக நான் 1 மாதம் சம்பளத்தை விட்டு கொடுக்குறேன்னா என்னடா 1 மாதம் சம்பளத்தில் வாங்கின பொருள் அது தூக்கி போட அப்படின்னு ஒரு சின்ன பையன், என்னால் இவ்வளோ தான் நான் சேர்த்து வைக்க முடிஞ்சு, அந்த காசில் இதை வாங்கியிருக்கேன், இதை எரினே குழந்தைய போய் இவனோட வைரஸ் தாக்கியிருக்குடா இலவசம்னு சொல்லிட்டு என் தன்மானத்தில் அடிக்கிறான், சும்மா இருப்பனா என்ன பண்ண, கை காசை போட்டு பொருளை வாங்கி அடிச்சிருக்கிறேன், சூப்பர். இப்படி விவசாய புரட்சி மூலமாக நாட்டையே திருத்தினதுக்கப்புறம் பத்தாவதுன்னு சொல்லி நாட்டையே திருத்தினது பத்தாவதுன்னு சொல்லி சைல்டு என்ன பண்ணுறாரு, காப்பி கொடுத்து காப்பியில் ஆட்டிசத்தை கலந்து கொடுத்துட்றாரு. ஏன்டா இப்படி முட்டாத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற பூமி, சூப்பர். இங்கே விவசாயிகளோட போராட்டம் வந்து நீ பார்த்துருக்க கூடும், எதனால நடக்குது? பாலிசி மேக்கிங்ல யார் இருக்கா, டிசிஷன் மேக்கிங்ல யார் இருக்கா, எதிரில் எவன் இருக்கானோ அவங்களோட சண்டை போடுறதுக்கு திராணி இல்லாமல் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவானா, கான்ஸ்பிரசியில் ஒரு வில்லனை கிரியேட் பண்ணுவோம், இலுமோ அட்டின்னு ஒருத்தவங்க இருக்கான் பதிவோடு கொடுக்காதான் காதில் பாகுபடி போதும். ஷூட்டு இனிதே நிறைவடைந்தது, என்ன பண்ணலான் இருக்க? ஈஸ்வரன் பற்றி ஒரு டிஸ்கஷன் ஷூட் பண்ணலான் இருக்கேன். ஓய், விவசாயம் பண்ணுற புண்டமானே.